அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. இன்று விசேஷமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். உங்கள் தீர்மானத்தை உங்களுக்காக எடுப்பதற்கு அவர் மற்றவர்களை எப்போதும் அனுமதிப்பது இல்லை. நான் மறுபடியும் கூறுகிறேன், மற்றவர்களை உங்கள் சார்பில் உங்களுக்காக தீர்மானிக்க அனுமதிக்காமல் நீங்களாகவே தீர்மானம் செய்திடுங்கள். உங்களுக்காக எத்தனை தீர்மானங்களை நீங்களே எடுத்திருக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன், நாம் கற்றுக்கொள்ளாத வரையில் நம்மால் தேவ சத்தத்தை கேட்க முடியும். மேலும் நம் சொந்த தீர்மானங்கள் நம்மை திசை திருப்பி சரியில்லாத வழியிலும் கொண்டுவிடும். நாம் மனிதர்களை பிரியப்படுத்த முயலும் போது தேவனை பிரியப்படுத்தாமல் தேவன் வைத்திருக்கும் திட்டத்தை நம்மால் தடுக்க முடியும். அதாவது, நாம் மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடாது என்றல்ல, வேதத்தில் நாம் மனிதர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று வசனமும் இருக்கிறது. ஆனால் அங்கு இப்படி கூறவில்லை, மற்றவர்களை பிரியப்படுத்தும் எல்லை இனி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் வேண்டுவதை விரும்புவது போலவும் எதிர்பார்ப்பது போலவும் இருப்பது அல்ல என்று. மனிதர்களுடைய எதிர்பார்ப்பும் சில வேளை அளவிற்கு மிஞ்சிவிடும். விசேஷமாக சொல்லப்போனால், நீங்கள் அநேக வித்தியாசமான விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார். என் தாயும் அத்தையும் வயதானவர்கள், பலவீனமானவர்கள். வீட்டில் இருந்தபடி நான் அவர்களை கவனித்துக் கொள்வதில்லை, ஆனால் அவர்கள் பார்த்து கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஆனால் அதை என்னால் நிறைவேற்றி மகிழ்விக்க முடியாது. நீங்கள் பிறருக்கு உதவும்படிக்கு தேவன் விரும்புகின்றார், நானும் உதவிட அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அப்படி செய்யும்படி ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். மற்றவர்கள் எதிர்பார்ப்புகள் நம்மை ஆளும்படிக்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. நான் ஒரு தாய், எனக்கு 4 பிள்ளைகள், நான் ஒரு மனைவி, எனக்கு 10 பேர பிள்ளைகள். எனக்கும் மக்களிடமிருந்து எதிர்பார்ப்புகள் உண்டு. நாம் கருத்தரங்குகளுக்கு வருகிறோம். இதில் எத்தனை பேர் நான் இதை செய்திட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? சிலர் இப்படி செய்ய விரும்புகிறார்கள், சிலர் அப்படி செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன், நாம் மாட்டோம் என்று சொல்வதை மக்கள் விரும்புவதில்லை. இதனை நாம் தகர்த்து முன்னேற வேண்டும். அவர்களுக்கு ஒன்று வேண்டுமானால் தேவ சித்தத்தால் தான் அதை அடைய முடியும் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீ இதை செய்ய வேண்டும் என்று தேவன் என்னிடம் கூறினார். நீங்கள் கருத்தரங்குக்கு வர வேண்டும் என்று அவர் கூறினார். நீங்கள் என்னோடு மதிய உணவை சாப்பிட வேண்டும் என்று கூறினார். உண்மையை சொன்னால் எனக்கு அறுத்து போய்விட்டது. மக்கள் இதை உபயோகிக்கும் போது தேவன் என்னிடம் கூறினார் என்ற வார்த்தை நீங்கள் நினைப்பதை செய்திடும்படி ஒரு மந்திர வார்த்தையாக ஒருவருக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது. உண்மையில் இது ஆவிக்குரிய நாடகம் என்று சிறிது தெளிவாகவே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேலும் கண்டிப்பாக நாம் இதை செய்திடக்கூடாது. கலாத்தியர் 1:10 உங்களிடம் பவுல் கூறுவதை கேட்கிறேன், இது அருமையானது என்று. நான் முயற்சிப்பது மனிதனை பிரியப்படுத்தவா அல்லது தேவனையா? நீங்கள் இதை யோசிக்க வேண்டும். நான் முயற்சிப்பது மனுஷனை பிரியப்படுத்தவா அல்லது தேவனையா? நான் ஆடுவது மனுஷனை பிரியப்படுத்தவா? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு பணிவிடை ஊழியனாக நான் இருந்திட முடியாது. பவுல் உண்மையில் கூறுகிறார், நான் மெய்யாக மனுஷரை பிரியப்படுத்த முயற்சி செய்தால் என்னால் தேவனை மகிழ்விக்க முடியாது. அதன் பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலனாக என்னால் இருக்க முடியாது. இது எனக்கு அச்சத்தை கொடுத்து யோசிக்க செய்தது. உண்மையில் எனக்கு மக்களை குறித்த அச்சம். எத்தனை பேர் இதனைத்தான் தங்கள் இலக்கை நிறைவேற்றாமலேயே இருக்கிறார்கள் என்று நான் யோசித்தேன். ஏனென்றால் நீங்கள் செய்யவில்லை என்றால் தேவன் உங்களுக்காக செய்யும்படி நிர்ணயித்ததை இழந்தது போல நீங்கள் எப்போது உணர்வீர்கள்? தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது பிசாசின் தாக்குதல் எனக்கு நேராக வந்தது. மக்கள் மூலமாக எனக்கு நேர்ந்தது கிறிஸ்தவ மனிதர்கள். நான் ஒவ்வொரு முறை போதிக்கும் போது மனிதரை பிரியப்படுத்துதல் குறித்து நான் யோசிப்பது உண்டு. என் வாழ்க்கை அக்காலத்தில் நான் செய்யப்போவதோடு எவ்வளவு சரி நிலையாக இருக்கிறது என்று நான் ஜாக்கிரதையாக பார்ப்பதுண்டு. நான் பின்பற்றப்போவது என் இருதயத்தையா? எதுவாயினும் நான் உணர்ந்தது என் உள்ளத்தில் அது பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. ஊழியத்தில் இறங்கவா? பெண்கள் அதை செய்யவில்லை. ஒருவேளை சிலர் இருக்கலாம், ஆனால் என்னுடைய சூழலில் ஒருவரும் இல்லை. போதிப்பது வேதத்தையா? எப்படி செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் தொட்டார். என் வாழ்க்கையை நிகழ வைக்கும் நிலையில் மேலும் எனக்குள் பற்றி எறிகிற விருப்பம் உண்டானது போதிக்கும்படி.
அதாவது மக்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே நான் அறிந்திருந்தேன். இயேசு மரித்தவர்கள் பெரும்படி கொடுத்ததை, மதம் என்னிடத்தில் திருடியதையும் நான் கண்டுபிடித்தேன். அந்த தேவனோடு உள்ள ஐக்கிய உறவை மேலும் நான் கட்டப்பட்டிருந்தேன். நியமங்கள், கட்டுப்பாடுகள் என்று அதனை பின்பற்றும்படிக்கு, சட்டங்களுக்கு உட்பட்டு எல்லா காரியத்தையும் செய்யும்படி. மற்றவர்களைப் போல எல்லாமே என்னுடைய தவறுதான். நான் மற்றவர் செய்ததை எச்சரித்தேன். நம் இருதயத்திற்காக கவனம் செலுத்த வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இது எனக்கு வேலை செய்கிறதா, நான் பெற்றுக்கொள்ளுகிறேனா, நான் எதை பெற வேண்டும் என்று வேதம் கூறுவதை இதில் நான் ஈடுபடும் போது பெற்றுக்கொள்கிறேனா. 70 வருடங்களில் நான் கதற ஆரம்பித்தேன் தேவனை நோக்கி. அவர் என் வாழ்க்கையை அதன் பிறகு சீக்கிரத்தில் தொட்டார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் பெற ஆரம்பித்தேன். சுருக்கமாக கூறுகிறேன், நான் இழந்தது எனது நண்பர்களை. குடும்பத்திலும் அநேகர் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். சபையை விட்டு வெளியேற சொன்னார்கள். என் பெயரை இழந்தேன். அதாவது வெளிப்படையாக இம்மாதிரியான சொற்களை மேடையிலிருந்து கூற நான் விரும்புவதில்லை. ஆனால் உணர்ந்தேன், நரகமே எனக்கு விரோதமாக வருவது போல. மேலும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் செய்ய சொன்னதாக உணர்ந்த அனைத்தையும் நான் புரிந்து கொள்ள முயற்சித்தேன். அவ்வளவுதான், தேவன் செய்யும்படி சொன்னதை நான் உணர்ந்ததை செய்திட முயற்சித்தேன். என் குறிக்கோள் ஒன்றுமில்லை. மேலும் நான் இதைத்தான் தேவன் வேண்டுகிறார் நான் செய்திடும்படி என்று யோசிப்பதில்லை. புறக்கணிப்பையும் ஏற்றுக்கொள்ளப்படாதிருத்தலையும் பயமுறுத்தல் உறவுகளை இழந்து போவதாக, பெயர் கெட்டுப்போய்விடும், நமக்கான தேவ சித்தத்தை பெற முடியாமல் போகும் என்று நாம் அறிந்து கொள்வதாக எப்படி சாத்தான் உபயோகிக்கிறான் என்பதையும். அநேகர் பலசாலிகள், சித்தத்தின் மேலும் யாராலும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது என்றும் எனக்கு கட்டாயம் தெரியும். ஏனென்றால் ஒரு நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதாவது அநேக மக்கள், எல்லோரும் அல்ல, ஆனால் அநேக மக்கள் இங்கிருப்பவர்களுக்கு இச்செய்தி ஏதோ ஒரு விதத்தில் அவசியம். ஒருவேளை நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துடுவீர் அல்லது கட்டுப்படுத்த எண்ணிடுவீர். இரண்டில் ஏதாவது ஒன்று மிக அதிகம். அமைதியாக பார்ப்பதற்கு நன்றி. இந்த செய்தி உங்களுக்கு மிக நல்லது என்று உங்கள் ஆவியில் எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? இது ஒருவித சுவாரஸ்யமானது. நீங்கள் வாலிபராக இருக்கும்போது, ஒருவேளை டீனேஜ் அல்லது 20களில், நீங்கள் சில சமயம் மக்கள் உணர்வதுண்டு அதிகமான அழுத்தம் இருப்பது போல். ஏனென்றால் மற்ற எல்லோரும் அவர்களிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் முயற்சிக்க அந்த நேரத்தில் எப்படியாவது படுக்கையை விட்டு எழும்ப வேண்டும் என்று. நீங்கள் வளர்ந்த பிறகு அதிகமாக ஈடுபடுகிறீர்கள். மக்களோடு அதிகமாக நபர்களை தெரிய வரும். அதிகமான குடும்ப உறவுகள் இருந்திடும். அதிக கடினப்படும் காரியங்கள் அனைத்தும். ஏனென்றால் ஒவ்வொரு நபரும் உங்கள் வாழ்க்கையில் கூட்டப்படும் போது அவர்கள் நினைப்பதை செய்யும்படி உங்களில் எதிர்பார்ப்புகள் உண்டாகும். மேலும் நாம் நமது எதிர்பார்ப்புகளை கொண்டு மக்களை அழுத்துவதை நிறுத்திட வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் காரியம் உண்மையில் நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இருப்பதே நாம் தளர்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணம். நீங்கள் ஒன்றை ஒருவரிடமிருந்து எதிர்பார்க்கும் போது நீங்கள் ஒரு நபர் மாத்திரம் அவர்களுக்குள் ஒன்றை எதிர்பார்ப்பவர் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். என்னிடம் மக்கள் சிலவற்றை செய்யும்படி கேட்பார்கள். நான் அவர்களுக்கு இதை செய்தால் மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை நான் அவர்களுக்கு செய்யும்படி விரும்புவார் என்பதை நான் உணர்வதில்லை. தேவன் என்னிடம் என்னை வருத்திக் கொள்ள சொல்லவில்லை. நான் செய்யப்போவதில்லை. அநேக வருடங்களாக முயற்சித்தேன், ஆனால் உறுதியாக முடிவு செய்தேன். என் வாழ்வியல் இக்காலகட்டத்தில் நான் பின்பற்றப் போகிறேன். தேவனுடைய தலைமைத்துவத்தை மேலும் எனக்கு தெரியும். நான் தேவனுடைய தலைமைத்துவத்தை பின்பற்றினால், கவனியுங்கள், ஒருவேளை நீங்கள் தேவனது தலைமைத்துவத்தை பின்பற்றினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? உங்களில் சமாதானம், சந்தோஷம், நீதி இருக்கும். நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் எரிச்சலடைய மாட்டீர்கள். ஏனென்றால் அதிகமானவற்றை செய்யும்படி அழுத்தம் நிறைந்ததாக இருந்திரும் மகிழ்ச்சியற்ற விலையில் தேவன் நம்மை நடத்துவதில்லை. முழுமையான பதில், அழுத்தம் இல்லாத வாழ்வு வாழ தேவ சத்தம் கேட்க கற்றுக்கொள்ளுதல், தேவன் செய்ய சொல்வதை செய்தல், மற்றவர்களின் எதிர்பார்ப்பினால் அழுத்தமடையாதிருத்தல், செய்ய வேண்டிய கட்டாயம் மற்றும் செய்யும்படி கடமைப்படுதல். நீ கட்டாயம் கடமைப்பட்டுள்ளாய். நாம் தீர்மானிக்கும் போது அது மற்றவர்களையும் பாதிக்கிறது. அதைத்தான் அதிகமான தீர்மானங்கள் செய்கிறது. அங்கு யுத்தம் துவங்குவது போல் நீங்கள் உணர்வீர்கள்.
ஒருவேளை நீங்கள் கமிட்டி குழு என்று இருந்தால் மேலும் உணர்கிறீர்கள் தேவன் உங்களை வெளியேறச் சொல்லும் நேரம் என்று. உங்கள் தீர்மானத்தை அவர்கள் விரும்பவில்லை. ஒருவேளை மற்ற 10 நபர்களும் உங்களை விளக்க முன்வரவில்லை. ஊழியத்திற்கு வரும்படியாக நான் தீர்மானித்த போது அநேகர் இதை விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைத்தார்கள், சுவிசேஷம் பிரசங்கிப்பதாக உலகமெங்கும் சென்று பைத்தியக்கார்த்தனமாக கூறுகிறாள், இவளோடு இருப்பது அவர்களுக்கு அவமானமாக இருக்கும் என்று. அது உண்மைதான். அநேகருக்கு நாம் எடுக்கும் தீர்மானங்கள் விருப்பம் இல்லைதான். ஏனென்றால் அவர்கள் எவ்வகையிலாவது நம்முடன் ஈடுபட்டிருந்தால் நம்முடைய தீர்மானங்கள் அவர்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும். மேலும் நம்மில் ஒருவரும் அசௌகரியத்தை விரும்புவதில்லை. கிறிஸ்துவின் காரியங்களில் தீர்மானம் எடுக்க நீங்கள் ஏன் அதிகமாக யோசிக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அது பிடிக்காதா? ஏனென்றால் அவர்கள் சித்தம் கொள்ளாவிட்டால் அதே விதமான ஆழமான அர்ப்பணிப்பு அப்போது திடீரென்று உங்கள் தேர்வு அவர்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தியும் அவர்கள் குற்றமானதை உணரவில்லை. ஆக உங்கள் மீது எரிச்சல் அடைந்து உங்களை அதனை செய்யாமல் தடுப்பது மிக சுலபம். நான் உங்களுக்கு சத்தியத்தை கூற முடியும். நீங்கள் உண்மையாகவே தேவனை பின்பற்ற விரும்பினால் உங்கள் வாழ்வில் இங்கு இருப்பவர்கள் ஆனாலும் டிவி மூலம் பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஆவியின்படி நடத்தப்பட விரும்பினால் எதை நீங்கள் இன்னும் பார்க்கப் போகிறீர்களோ அதுதான் அடிப்படையானது. புதிய உடன்படிக்கையில் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இருப்பது புதிய உடன்படிக்கையின் கீழ். நியாயப்பிரமாணம் முடிந்துவிட்டது. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே ஆவியானவரால் நடத்தப்படலாம். 25 நபர்களை நாம் ஒவ்வொரு முறையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும்படி கேட்க வேண்டாம். ஆமென். நீங்கள் உங்கள் இருதயத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதை யோசிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் இருதயத்திற்கு உண்மையாக இல்லாவிட்டால் எப்போதுமே உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் இருதயத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்போதுமே என்ன ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இது ஆச்சரியம். அதாவது நாம் முயற்சிக்கிறோம் ஒருவரிடமிருந்து ஒன்றை பறித்துக் கொள்வதற்கு. அவர்களுக்கு அது பிடிக்கும், ஆனால் நமக்கு அது பிடிக்காது என்பதால். என் கணவருக்கு விளையாட்டு என்றால் பிடிக்கும், ஆனால் பந்து விளையாடுவதற்கோ பள்ளி முடிந்து உட்கார்ந்திருப்பதையோ நான் வளர்ந்த குடும்பத்தில் அனுமதிக்கப்படவில்லை. என் தகப்பனாருக்கு எந்த விளையாட்டும் பிடிக்காது. அதனால் நீங்கள் உங்கள் இருதயத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் டிவியில் விளையாட்டை தேவி பார்ப்பார், நான் பிரியப்பட மாட்டேன். நாம் எப்படியாவது நடித்து அவர்களை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நமக்கு விருப்பமானதில் உட்படுத்துவது மிக கொடுமையானது. தேவ சித்தம் இது அல்ல. நாம் அனைவரும் வித்தியாசமானவர்கள். நாம் அனைவரும் வெவ்வேறு காரியத்தை விரும்புவோம். மேலும் சிறந்த முறை திருமணத்தை தக்க வைத்துக் கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். மணந்து கொண்டவருக்குள் இருக்கும் வேறுபாடுகளை உங்களைப் போல் மாற்ற முயற்சிக்காதீர்கள். ஓ, இன்றைய நாள் நன்றாகவே போய்க் கொண்டிருக்கிறது. அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் பாதுகாப்பு உண்டு என்று வேதம் கூறுகிறது. ஆனால் உங்கள் தீர்மானத்தை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். இதில் ஒன்றும் தவறு இல்லை என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தீர்மானம் செய்வதில் ஏதாவது கடினம் இருந்தாலோ அல்லது மிக முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்தாலோ தீர்மானம் சரியானதா என்று அறிந்திருங்கள். நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா என்று கூறுவதில் தவறு இல்லை. ஆனால் நான் சொல்ல முடியும், இப்படி நீங்கள் 10 பேரிடம் கேட்டால் 10 வித்தியாசமான அபிப்பிராயம் உண்டாகும். நாம் செய்வதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று மக்களிடம் கேட்கிறோம். ஆனால் அவர்கள் செய்வதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். ஒருவேளை நீங்கள் யாரிடமாவது கேட்க முயன்றால் அவர்கள் மதிக்கத்தக்கவர்களாகவும் காரியத்தை நிதானித்தவராகவும் இருக்க வேண்டும். அவர்களை நான் மதிக்கிறேனா? நான் அவர்கள் வாழ்வில் நல்ல கனிகளை பார்க்கின்றேனா? நான் உண்மையாகவே இவர்கள் சொல்வதை கேட்கும் விருப்பம் கொண்டுள்ளேனா? நம்முடன் இணைந்து ஏற்றுக்கொள்பவர்களை நாம் அநேக நேரத்தில் நம்பிக்கையற்றவர்களாக தேடுகிறோம். இப்படி ஆரம்பிக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க. பிறகு திடீரென்று ஒரு நாள் நாம் குழப்பமடைந்து இருதயத்தில் கொண்டிருந்த காரியத்தை நாம் செயல்படாமல் விட்டு விடுவோம். ஆகவே யாராவது உங்களிடம் ஆலோசனைக்கு வந்தால் அவர்தான் நீங்கள் ஆலோசனை பெற விரும்பிய நபர் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் ஒருவேளை மிக தெளிவாக உங்கள் இருதயத்தில் மேலும் அதை குறித்து ஜெபித்திருக்கிறீர்கள், மேலும் நீங்கள் செய்யப்போவது முற்றிலும் வேதத்திற்கு புறம்பானதல்லவென்றால் கட்டாயம் நீங்கள் உங்கள் இருதயத்தை
பின்பற்றுங்கள். இந்த கேள்வி எப்போது வரும், நான் தவறாக இருந்தால் எப்படி? அப்போது நீங்கள் தவறாக இருப்பீர்கள். மேலும் அதுவே முடிவாகிவிடாது. தேவன் உங்களை நேசிப்பார், நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஓப்ஸ், நான் மறுபடியும் அதை செய்வதில்லை. நாம் மிக பயப்படுகிறோம் தவறு செய்வதற்கு. அநேக நேரங்களில் நாம் தவறு செய்திட மிக பயப்படுகிறோம். அதனால் நாம் நம் இருதயத்தை பின்பற்றாமல் 25 நபர்களின் அங்கீகாரம் கேட்கிறோம், இதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று. அவர்களுக்கு நன்மை ஏதும் இல்லாவிட்டால் அவர்கள் அதற்கு உடன்படுவது இல்லை. நான் இதை வேண்டும் என்று சொல்லவில்லை, அதாவது அதுதான் உண்மை, தெரியுமா? உண்மை ஆலோசனை, உண்மை ஆலோசனை, மெய்யான ஆலோசனை, தேவன் பக்கமாக நடத்திடும் நல்ல ஆலோசனை. வாழ்வை உடச்சி அது முயற்சிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்வது என்று நீங்கள் வந்து என்னிடம் கேட்டால், என்னிடம் அதிரடி வசனம் இருக்கிறது உங்களுக்காக. போய் தேவ சத்தத்தை கேள், ஏனென்றால் அதை எப்படி செய்வதென்று மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒருமுறை முழுமையான அழகு புதிய உடன்படிக்கையில் தனிப்பட்டு ஒவ்வொருவரும் வழிநடத்தப்படுவர் பரிசுத்தாவியின் மூலம். நீங்கள் தேவ சத்தம் கேட்க முடியும். உங்களுக்குள் தேவ அபிஷேகம் இருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம். உங்கள் வாழ்வில் அவர் உங்களுக்கு எது சரி எது தவறு என்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அவர் தெரியப்படுத்துவார். ஆமென். மேலும் நீங்கள் எங்கும் போய் காரணம் இல்லாமல் நீங்கள் செய்யும்படி வழிநடத்தப்படுவதை யாருக்கும் மிக தெளிவாக விவரிக்க வேண்டும். நீங்கள் விளக்கி கூறுவதில் பல குழப்பங்களை அந்த முயற்சி குறைத்துவிடும், அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு தெரியாது ஏன் உணர்ந்தீர்கள் அதை செய்யும்படி என்று. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் உள்ளாக பலவந்தமாக உணர்ந்தீர்கள் எதை எப்போது செய்ய வேண்டும் என்பதை. மற்றவர்களுக்கு அதுவே போதுமானது. நான் சொல்ல வருவது, இதற்கு மேல் யாரையும் கட்டுப்படுத்த நான் உட்படவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. என் காரியமே நிறைய இருக்கும்போது உங்களுடைய இதை செய்ய எனக்கு அவசியம் இல்லை. அநேக வருடம் என் வாழ்வில் நான் அப்படி இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்களோடு முழு நேரத்தையும் செலவழித்து என்ன செய்வது என்று கூறிடச் செய்பவர்களை துரத்துங்கள். அந்த பொறுப்பு எனக்கு தேவையில்லை. உங்களால் தேவ சத்தத்தை கேட்க முடியும். உங்களை நம்புங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், தேவனுக்குள் நீங்கள் அதை செய்திருங்கள். சமாதானத்தை பின்பற்ற வேதம் கூறுகிறது, தேவ சத்தம் கேட்பது அவ்வளவு கடினம் அல்ல. தெய்வ வார்த்தைக்கு விரோதமாக இருந்தால் செய்யாதீர்கள். அது முட்டாள்தனமா? செய்யாதிருங்கள். வேதம் கூறவில்லை உங்களிடம் எதை வாங்கலாம் வாங்கக்கூடாது என்று. கடன்படாதீர்கள் என்று சொல்கிறது. ஆகவே உங்கள் திராணிக்கு மேல் செலவு செய்யாதிருங்கள். அது சுலபம். கொலோசெயர் 3:15 பார்க்கலாம். என்னில் நான் மகிழப்போகிறேன், நான் தீர்மானித்து விட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்தி தேவைப்படாமல் இருக்கலாம். இப்போது நேரம் வரும், கட்டாயம் தேவைப்படும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் எழும்பிடும் குதூகலம் ஆளுகை செய்திடட்டும். உங்கள் இருதயங்களில் அச்செயல் தொடர்ந்தேர்ச்சியானது. உங்களுக்கு தெரியும் அம்பையர் என்றால் என்னவென்று. அவர்களிடம் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களது உள்ளே என்றால் அது உள்ளே தான் இருக்கும். ஒருவேளை அவுட் என்றால் அவுட். அது சுவாரஸ்யமான உதாரணம், ஏனென்றால் விரிவாக்க வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கு சமாதானம் இருந்தால் அது இருக்கும், இல்லை என்றால் சமாதானம் இருக்காது. உங்கள் மனதில் ஒவ்வொரு கேள்விகள் எழும்போது எதற்காக தேவன் உங்களை அழைத்திடாரோ அந்த சமாதான நிலையில் வாழும்படி அதை தீர்மானித்து நிர்ணயித்திடுங்கள். தேவனுக்கு நன்றியுடன் துதி செலுத்துங்கள். சமாதானத்தை பின்பற்று. உங்களால் தேவ சத்தம் கேட்க முடியும். அநேக முறைகள் நீங்கள் என்னிடமிருந்து அதை கேட்பீர்கள், ஏனென்றால் அநேக மக்கள் அவர்களால் முடியும் என்று நம்புவதில்லை. வேண்டுமென்று விரும்புகிறார்கள், ஆச்சரியமடைகிறார்கள். அவர்களால் முடியும் என்றால் முடியும் என்று நம்புகிறார்கள். துரிதமாக தெளிவாக நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். தேவனிடம் கூறுங்கள், தேவனே நானும் சத்தம் கேட்க வேண்டும். உமது சித்தத்திற்கு புறம்பாக நான் ஒன்றும் செய்ய விரும்பவில்லை. நீர் என்னிடம் பேசும்படிக்கு உம்மை நம்புகிறேன். மேலும் உமது சத்தத்தை நான் கேட்பேன் என்று உம்மில் என்னை நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். ஆமென்.
சிலர் உங்களில் திடமான தெய்வீக விருப்பத்தை நேர்த்தியாக கொண்டிருக்கிறீர்கள், மேலும் நீங்கள் பயப்படுகிறீர்கள் அதை பின்பற்றுவதற்கு. உங்களுக்கு கிடைத்தது ஒன்றிரண்டு நபரிடம் நிராகரிப்பு, உயர்த்தமான பார்வை, ஆகையால் மகிழ்ச்சியற்று நிறைவேறாத நிலையில் உட்கார்ந்து விட்டீர்கள். ஏனென்றால் மற்றவர்களை மகிழ்ச்சியோடு அமைதியோடு வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள். 1 யோவான் 2:27. ஆனால் நீங்களோ, அது நீங்கள்தான், நீங்கள் ஆனால் நீங்களோ அபிஷேகம் பெற்று. அப்படியென்றால் என்ன? அது தேவனுடைய பிரசன்னம். ஒன்றை செய்யும்படி தேவனிடமிருந்து வந்த திறன், அந்த அபிஷேகம், பரிசுத்த நியமனம், அபிஷேகம். இந்த வார்த்தை எனக்கு மிக பிடித்தது. எப்படி என்றால் பரிசுத்த ஆவி, அதாவது தேவன் எனக்கு இதை செய்யும்படி அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். என் 47 வயது வரை இந்த ஊழியத்தை நான் தொடங்கவில்லை. அது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. தேவன் என்ன உங்கள் மூலம் செய்வார் என்பதை நீங்கள் போராடி விரோதமாக வரும் அனைத்தையும் மீற சொல்லிடும் போது, என்னால் முடியும் என்று தேவன் கூறினால் என்னால் முடியும். மேலும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் ஒன்றை உங்களிடம் பேசினால் அதை குறித்து உங்களுக்கு உறுதி இல்லை. அதை செய்யும்படி முயற்சிப்பதில் உங்கள் பெயரையும் இழந்திட தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சிறு படகில் இருக்கும் வரை மற்றவர்களோடு இணைந்து மிதந்திடுவோம். நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவரும் மகிழ்கிறார்கள். ஆனால் நீங்களாகவே படகை செலுத்த துவங்கினாலோ அல்லது படகை விட்டு வெளியேறினாலோ, அசாதாரணமானதை செய்ய முயற்சித்தாலோ, பிறகு எல்லோரும் ஆரம்பித்திருவீர், உங்களுக்கு அபிஷேகம் இருக்கிறது, பரிசுத்தாவிய நிறைவை உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், ஒன்றை செய்யும்படி. மேலும் அது உங்களை தூண்டிவிடும், பெலன் கொடுக்கும், மேலும் உங்களுக்கு விருப்பத்தை கொடுக்கும். ஒன்றை செய்ய எப்படி தேவன் உங்களை அழைக்கிறார்? ஒன்று நான் சொல்வேன், தேவன் என்னை அழைத்த போது அந்த நாளிலிருந்து எனக்குள்ளாக இதை செய்யும்படிக்கு பொங்கி எழும் விருப்பம் இருந்தது. வெறும் விருப்பம், திடமான விருப்பம். ஆக ஒருவேளை உங்களில் சிலர், எனக்கு தெரியாது, ஒருவேளை உங்களுக்கு இந்த திடமான விருப்பம் இருக்கலாம் மக்களுக்கு உதவும்படி. அப்படி என்றால் அது ஊழிய வரத்தில் உதவி ஊழியமாகும். மக்களுக்கு உதவும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். நமக்கு எல்லாவித வித்தியாசமான வரங்கள் இருக்கிறது. ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்குமாறு உள்ளான விருப்பம் உங்களுக்குள் இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் மற்றவருக்கே வேலை செய்யாதீர்கள், வெளியேறி முயற்சித்திருங்கள். ஒருவேளை ஒத்து வரலனா ஏதாவது வேலை தேடுங்க. நான் உண்மையாக நம்புகிறேன் என்னவென்றால், தைரியமாக முன்னேறி முயற்சிப்பது, மேலும் மறைந்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படுவதில்லை. மறுபடியும் சொல்லட்டுமா? சும்மா மறைந்து கொண்டு செயல்படாமல் பின்னர் வாழ்வில் வருந்துவதை விட நாம் அடியெடுத்து வைத்து முயற்சிப்பது நல்லது. தவறு செய்து விடுவோம் என்று மிக பயப்படுகிறோம். நீங்கள் தவறு செய்தால் உலகமே நின்று போவதில்லை. அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. இங்கிருந்து போகும்போது நீங்கள் வல்லமையை உணர வேண்டும். நீங்கள் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி கூற வேண்டும், தேவன் எனக்குள்ளாக வாழ்கிறார், நான் அவருடைய பிள்ளை, நான் அபிஷேகிக்கப்பட்டவன், என்னால் தேவ சத்தம் கேட்க முடியும், நான் நடத்தப்படுவது ஆவியானவரால் என்று. சொங்கி போல் இப்படி சொல்ல வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் சிறப்பாக செய்யணும், எனக்கு தெரியல, ஆனால் நான் செஞ்சால் என்னை எல்லாரும் வித்தியாசமாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம், இருக்கலாம். நான் வேறுபட்டவள் என்று பலர் நினைக்கிறார்கள், ஆனால் அதிக மக்கள் என்னை நேசிக்கிறார்கள். உங்களை வித்தியாசமாய் பார்ப்பவர்களை விட்டு விலகுங்கள். சில சமயம் தேவன் அவர்களை எடுத்துக்கொள்வார் என்று நினைக்கிறார்கள். நான் அந்த வாலிபனை பற்றி சொன்னேன் அல்லவா, அதிகமாக மது அருந்து விட்டு திடீரென்று என்னுடைய நிகழ்ச்சி அரங்கில் பாதி ராத்திரியில் நுழைந்து என்னை பார்த்து சிரித்தான். இவர் தன்னை யாருன்னு நினைக்கிறான் என்றான். வேறு ஒருவர் இவ்விதம் சாட்சி கொடுத்தார், அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது, அது மீண்டும் வரும் என்று எண்ணுகிறேன். அருமையான யூத மனிதர், கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை. பான்ஸ் அண்ட் நோபல் ஷாப்பிங் சென்றார், ஒரு டேபிளில் இடித்துக் கொண்டார், அதில் புத்தகங்கள் இருந்தது. சிந்தனையின் பொற்களம் என்ற புத்தகத்தோடு வெளிவந்தார். என்னை ஒரு பார்வை பார்த்து விட்டு திருப்பி பார்த்தார், அகம்பாவமான மனப்பான்மையோடு. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தார். அதை வீட்டில் ஒளித்து வைத்தார். அவர் வாசிப்பது ஒரு கிறிஸ்தவ தலைவரின் புத்தகம் என்று அவர் மனைவிக்கு தெரியாது.
மீண்டும் போய் வேதத்தை வாங்கினார். வீட்டிற்குள் ஒழித்து வைத்தார். சுவாரஸ்யம் என்னவென்றால், ஒருவர் வாசிக்கும்படி கொடுத்ததாக அவர் மனைவிக்கும் ஒரு பழைய வேதம் கிடைத்தது. அவரும் ஒழித்து வைத்து வாசித்து வந்தார். உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், யாரோ ஒருவர் அவர்களுக்காக ஜெபித்தது உண்டு. தேவன் நம் வாழ்வில் அசைவாடுகிறார் என்பதை அநேக முறை நாம் உணர்வது இல்லை. அவர் அந்த புத்தக மேஜையில் இடிபட்டு வெளிவரும்போது இந்த புத்தகத்தை தன் கையில் பிடித்து கொண்டு வந்தது தற்செயலான ஒன்றல்ல. அது மிக அருமையான சம்பவம். அனைத்தையும் குறை, எனக்கு நேரம் இல்லை. இறுதியில் இருவரும் ரட்சிப்பை அடைந்தார்கள். உறவினரில் அநேகரை தேவனுக்குள் நடத்த அவரால் முடிந்தது. அதில் ஒருவர் 90 வயதான அவரது தாயார். மேலும் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். முதலில் அவர்கள் கவனிக்கவில்லை, கேட்க முற்படவில்லை. இறுதியில் அங்குள்ள வேலையாட்கள் இரவு நேரங்களில் அவருக்கு வேதத்தை வாசித்தார்கள். வேலையாட்களை அனுப்பும்படி அவர் மகன் கூறியதை கவனிக்கவில்லை. அவர் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். சுருக்கமாக சொன்னால், அவர் கடைசியில் தன் மகனிடம் கூறினார், அவர் எப்போதும் நம்மோடுதான் இருக்கிறார், நாம் தான் அதை அறியாமல் போய்விட்டோம். நம்முடைய மேசியா அங்கேயே இருந்தார், நாம் அதை அறியாமல் போய்விட்டோம். மேலும் இப்போது அதை நாம் டிவியில் ஒளிபரப்புகிறோம். அது உலகமெங்கிலும் செல்கிறது. எத்தனை மக்கள் அதில் சேர்க்கப்படுகிறார்கள்? தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் நீங்களும் ஒரு பங்கு. நீங்கள் மனிதருக்கு பயப்படுகிறவராய் இருந்தால் நீங்கள் உங்கள் பங்கை செய்யப்போவதில்லை. நீங்கள் உங்கள் சொந்த தீர்மானத்தை எடுப்பது மிக முக்கியம். மற்றவர் அடுத்தங்களுக்கு அவர்கள் செய்யும்படி விரும்புவதை செய்ய உங்களை அனுமதிக்காதீர்கள். மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி முயற்சிப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும். மேலும் நோக்கமாயிருங்கள். விருப்பங்களில் தேவன் உங்கள் இருதயத்தில் கொடுத்திருப்பதில். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.